அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடீஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு இரண்டாம் பாடம் களப்பெண்கள் இதில் உள்ள பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டு அல்லது எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் எயிட் இதில் உள்ள பத்தாவது கணக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் இந்த பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டு இதில் உள்ள பத்தாவது கணக்கு பாருங்கள் அதாவது ஃபோர்த் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் இன் மதிப்புகள் minus 1 ஒன் பை ரூட் ரெண்டு இன்ட்டு ஒன் or மைனஸ் ஐ என நிறுவுக அதாவது ஃபோர்த் ரூட் ஆஃப் 1 ஒன் மைனஸ் ஒன்னோட நான்காம் படி மூலங்கள் வந்துட்டு இந்த இது அதாவது நாலு இது இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் அதாவது ப்ளஸ் ஒன் பை root டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐ அடுத்து ப்ளஸ் ஒன் பை ரூட் இன்ட்டு ஒன் மைனஸ் ஐ அப்புறம் மூணாவது மைனஸ் ஒன் பை ரூட் டூ ஒன் ப்ளஸ் ஐ நாலாவது மூலம் வந்துட்டு மைனஸ் ஒன் பை ரூட் இன்ட்டு ஒன் மைனஸ் ஐ இப்படின்னு நம்ம இந்த நாலு மூலம் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோர்த் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் ஓகேவா இதை வந்து நான் இசட் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அதாவது இசட் ஈக்வல் நான்காம் படிமூலம் அதாவது ஃபோர்த்தோட நம்ம எப்படி எழுதலாம் ஒன் பை ஃபோர் அப்படின்னு எழுதலாம் ஓகேவா இப்போ இந்த ஒன் பை ஃபோர் இங்கிட்டு வரும்போது நம்மளுக்கு எப்படி வரும் இசட் பவர் ஃபோர்னு வரும் மைனஸ் ஒன் ஓகேவா இப்போ இந்த மைனஸ் ஒன்னை நான் வந்துட்டு துருவ வடிவத்தில் எழுதணும் எப்படி எழுதலாம் அதாவது காசிட்டா ப்ளஸ் ஐ சயின் தீட்டான்னு வரணும் காசு தீட்டா வந்து நம்மளுக்கு என்ன வரணும் மைனஸ் ஒன்னுன்னு வரணும் சயின் தீட்டா வந்துட்டு என்ன வரணும் சீரோன்னு வரணும் ஏன்னா ஐ அப்படிங்கிறதே இங்கே இல்லை ஓகேவா அப்போ ஐ வந்துட்டு வராக்கூடாது அப்படின்னா சைன் தீட்டா வந்து சீரோன்னு வந்திருக்கணும் எப்போ இது பாசிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா தீட்டா வந்துட்டு பை அப்படிங்கம்பத்தில் இது வரும் காஸ் பை அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் ஒன் வரணும் சைன் பைனால் சீரோன் வருமா ஸோ இசட் பவர் ஃபோர் ஈக்குவல்டு மைனஸ் ஒன் நான் எப்படி எழுதுகிறேன் காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை அதாவது பார்த்தீங்கன்னா காஸ் பை வந்துட்டு என்ன வரும் மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் sin சைன் என்னது சீரோ அப்போ ஆன்சர் என்னது மைனஸ் ஒன் அதனால மைனஸ் இப்படி எழுதுறேன் ஓகேவா இப்போ இந்த இதை வந்துட்டு எப்படி இருக்குது முதன்மை வீச்சில் இருக்குது இந்த பொது வீச்சுக்கு மாத்துறேன் அப்போ இசப்பர் ஃபோர் ஈக்வல்டு காஸ் பை ப்ளஸ் டூ கே பை பொது வீச்சுக்கு மாத்தேன்னா என்ன பண்ணுறோம் டூ பையால் இதை வந்து கூட்டிக்கிறோம் பையன் அதாவது தீட்டாக கூட்டிக்கிறோம் ப்ளஸ் ஐ pi ப்ளஸ் டூ கே ஓகேவா இங்கே கேங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா 0, ஒன் டூ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் அடுத்து இந்த பவரில் இருக்க அந்த ஃபோரை இந்த சைடு கொண்டு போகிறேன் அப்போ எப்படி போகும் 1 பை ஃபோர் அப்படின்னு பவரில் போகும் இசாலிட்டு காஸ் cos ப்ளஸ் டூ கே ஃபை ப்ளஸ் ஐ சைன் ஃபை ப்ளஸ் டூ கே ஃபை ஹோல் பவர் ஒன் பை ஃபோர் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோம் இந்த பவரில் உள்ளதை வந்து தீட்டா கூட பெருக்கி எழுதலாம் ஓகேவா அதாவது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என் அப்படின்னு இருந்தால் காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு எழுதலாம் ஸோ இதை வந்து இன்ட்ல எழுதுகிறோம் காஸ் பை ப்ளஸ் டூ கே பை பை ஃபோர் அதாவது பெருக்கும் போதில் வந்துட்டு ஒன்னால் பெருக்குன்னா இதே தான் வரும் பை பை வந்துட்டு என்னது ஃபோர்னு இருக்குது ஓகேவா ப்ளஸ் ஐ சைன் ஃபை ப்ளஸ் டூ கே பை பை ஃபோர் ஓகேவா அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல கேங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னா சீரோ ஒன்று ரெண்டு மூணு ஏன் அப்படின்னா நான்காம் படி மூலம் பவரில் ஃபோர் இருக்குது அப்போ நாலு மதிப்பு நம்மளால போட முடியும் ஓகேவா நாலுங்கிறது நாலு மதிப்புங்கிறது என்னது சீரோலேருந்து மூணு வரைக்கும் கேக்கு இந்த நாலு மதிப்பு தான் இந்த நாலு மதிப்பை நம்ம போட்டோம் அப்படின்னா கேக்கு பதில் இசெட்டுக்கு நாலு மதிப்பு கிடைக்கும் அதாவது நாலு மூலம் கிடைக்கும் ஓகேவா இங்கே இசட்டுங்கிறது என்னது ஃபோர்த் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் இதோட நாலு மூலம் நன் வந்துட்டு நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்களோ அதை தான் நம்ம வந்து நிரூபிக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ கேக்கு பதிலாக ஒன் சீரோ அப்படின்னு போடுறேன் ஃபஸ்ட்டு கேக்கு நான் சீரோ போட்டால் இசெட் இக்குவால்ட்டு கேக்கு சீரோ போடுறேன் அப்போ சீரோ இன்ட்டு ரெண்டு பை என்னது தான் வரும் ஓகேவா அப்போ பை வரும் பை ஃபோர் இப்போ காசு ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் இங்கேயும் அதே மாதிரி தானே சீரோ படம் இந்த சீரோ வாயிரும் இப்போ ஃபைவ் பை ஃபோர் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா இதை நம்ம இதோட மதிப்பு தெரியணும் அதாவது காஸ் ஃபை பை ஃபோர் ஃபைவ் பை ஃபோர்னால் என்னது நாற்பத்தஞ்சு டிகிரி காஸ் நாற்பத்தஞ்சு டிகிரி என்னது ஒன்று பை ரூட் ரெண்டு ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை ஃபோர் சைன் நாற்பத்தஞ்சு டிகிரி என்னென்னா அது ஒன் பை ரூட் டூ ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணலாம் ஒன் பை ரூட் வந்து ரெண்டுலேயுமே இருக்குது இதில் ஒன்று பை ரூட் ரெண்டை வந்துட்டு பொதுவாக வெளியே எடுத்துடும் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது ஒன்றுன்னு இருக்குது ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் ஐ இருக்கும் ஓகேவா ஐ அப்போ இது வந்துட்டு ஒரு மூலம் ஓகேவா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து கே ஈக்குவல்டு ஒன்று அப்படின்னு போடுறோம் இசட் ஈக்குவல் காஸ் இங்கே நம்ம ஒன்றுன்னு போட்டோம் அப்படின்னா ஒன்று இன்ட்டு டூ பை என்னது டூ பை அப்படின்னு வரும் அப்போ டூ பை ப்ளஸ் பை து மூணு பை ஓகேவா அப்போ நம்மளுக்கு என்ன வரும் மூணு பை பை ஃபோர் ஓகேவா ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி தான் இங்கேயும் கேக்கு பதிலாக ஒன்று அப்படின்னு போட்டோன்னா ஒன்று இன்ட்டு ரெண்டு 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 பை ப்ளஸ் பை என்னது மூணு பை மூணு பை பை நாலு ஓகேவா இப்போ இதோட மதிப்பு நம்மளுக்கு தெரியணும் அப்படி நம்மளுக்கு டேரெக்டாக தெரியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் இதை வந்து பிரித்து எழுதுகிறோம் காசு அதாவது நாலால் வகுப்படுற மாதிரி மூணு பையன் நம்ம எப்படி எழுதலாம் நாலு பை மைனஸ் பை அதாவது நாலு மைனஸ் ஒன்று என்னது மூணு அதனால தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன் பை ஃபோரை வந்து தனித்தனியாக போட்டுக்கலாம் ஸோ போட்டுக்கிறேன் ஐ சைன் இங்கேயும் வந்துட்டு மூணு பையன் நாலு பை மைனஸ் பை பை ஃபோர் ஓகேவா தனித்தனியாக போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நாலு வந்துட்டு கேன்சல் ஆயிரும் ஒரு நாள் நாளும் ஒரு நாள் நாளும் அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது காஸ் பை மைனஸ் pi பை ஃபோர் அதாவது பைங்கிறது நூற்றி எண்பது டிகிரி காஸ் நூற்றி டிகிரி நம்மளுக்கு என்ன இருக்குது மைனஸ் தீட்டா ஓகேவா காஸ் நூற்றி ஐம்பது டிகிரி மைனஸ் தீட்டா என்னது மைனஸ் காஸ்தீட்டா அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சைன் நூற்றி ஐம்பது டிகிரி மைனஸ் தீட்டான் சைன் நூற்றி டிகிரி மைனஸ் என்னது சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஓகேவா அப்போ இங்க என்னது மைனஸ் காசு தீட்டா தீட்டாங்கிறது என்னது ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் இங்கே தீட்டாங்கிறது என்னது ஃபைவ் பை ஃபோர் ஓகேவா இது வந்து plusல வரும் இங்க வந்து மைனஸ் ஓகேவா இந்த formula தான் அப்படி எழுதுகிறோம் இப்போ நம்மளுக்கு காசு ஃபைவ் பை ஃபோரோட மதிப்பு தெரியும் இந்த மைனஸை போட்டுக்கிறேன் cos நாற்பத்தஞ்சு டிகிரி எனது ஒன்று பை root ரெண்டு ப்ளஸ் ஐ சைன் நாற்பத்தஞ்சி டிகிரி என்னது அதுவும் ஒன்று பை ரூட் ரெண்டு இப்போ நான் ஒன்று பை ரூட் ரெண்டை பொதுவாக ரெண்டுலேருந்து பொதுவாக எடுத்துறேன் அப்படி எடுத்துகிட்டால் நம்மளுக்கு என்ன இருக்கும் இங்கே வந்துட்டு மைனஸ் ஒன்றுன்னு இருக்கும் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் ஐ ஓகேவா இதில் இருந்து நான் மைனஸையும் வந்துட்டு பொதுவாக வெளியே எடுத்துறேன் ஓகேவா அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருந்த மாதிரி வரும் நம்மளுக்கு ஒன் ப்ளஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஒன்றுக்கு வந்துட்டு ப்ளஸ் தான் இருந்தது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் ஒன் பை ரூ டூ மைனஸை பொதுவாக வெளியெடுக்கிறேன் அப்போ இங்கே ஒன்றுன்னு இருக்கும் இங்கே ப்ளஸ்ஸில் இருந்து நம்ம ஒரு மைனஸை வெளியெடுத்தோன்னா மைனஸ் ஐ ஓகேவா ப்ளஸ்ஸை வந்துட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு பிரிக்கலாமா ஸோ ஒரு மைனஸ் எடுத்துகிட்டா இங்கே வந்து மைனஸ் இருக்கும் அப்போ இதுதான் வந்துட்டு ரெண்டாவது மூலம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கேக்கு பதிலை ரெண்டு அப்படின்னு போடுறேன் அப்போ நம்மளுக்கு இசர் எப்படி இருக்கும்னா காஸ் கேக்கு பதில் ரெண்டுன்னு போட்டேன்னா ரெண்டு ரெண்டாக நாலு நாலு பை ப்ளஸ் பை அப்போ அஞ்சு பை பை நாலு ஓகேவா காஸ் ஃபைவ் பை பை ஃபோர் அப்படின் இருக்கும் ப்ளஸ் ஐ சைன் தீட்டாங்கிறது அதே தான் அப்போ ஃபைவ் பை பை ஃபோர் ஓகேவா இப்போ இதே நம்ம வந்துட்டு பிரித்து எழுதணும் தீட்டாவை எப்படின்னா அஞ்சு பையன் வந்து நாலு பை ப்ளஸ் பையனு எழுதுகிறேன் நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சா அப்படி எழுதுகிறேன் பை ஃபோரை வந்து தனித்தனியாக போடுறேன் ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி அஞ்சு பையன் நாலு பை ப்ளஸ் பையனு எழுதுகிறோம் பை ஃபோரை வந்து தனித்தனியாக போடுறேன் இங்கேயும் அதே மாதிரி வந்துட்டு அடி இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் காசு பை ப்ளஸ் தீட்டா சைன் பை ப்ளஸ் தீட்டா அதாவது காசு நூற்றி எண்பது டிகிரி ப்ளஸ் தீட்டா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் காஸ் தீட்டா அதே மாதிரி சைன் நூற்றி ஐம்பது டிகிரி ப்ளஸ் தீட்டா அப்படின்னா மைனஸ் தீட்டா ஓகேவா அப்போ நம்ம எப்படி எழுதலானா காஸ் நூற்றி ஐம்பது டிகிரி ப்ளஸ் தீட்டானா மைனஸ் காஸ்தீட்டாவோ அப்போ மைனஸ் காஸ் தீட்டா என்னது பை ஃபோர் அதே மாதிரி சைன் நூற்றி ஐம்பது ப்ளஸ் வந்து மைனஸ் சைன் தீட்டா அப்போ மைனஸ் ஐ சைன் தீட்டா என்னது பை ஃபோர் ஓகேவா இப்போ மைனஸ் cos ஃபைவ் பை ஃபோர் காசு நாற்பத்தஞ்சி டிகிரி என்னது ஒன்று பை ரூட் ரெண்டு மைனஸ் ஐ சைன் ஃபைவ் பை ஃபோர் சைன் நாற்பத்தஞ்சி டிகிரி ஒன்று பை ரூட் ரெண்டு ஓகேவா இப்போ நான் இதுலேருந்து எதோ பொதுவாக இருக்கேன் மைனஸ் ஒன்று பை ரூட் ரெண்டும் பொதுவாக இருக்கிறேன் ஓகேவா மைனஸும் ரெண்டுலையும் பொதுவாக இருக்குது ஒன்று பை ரூட் ரெண்டும் பொதுவாக இருக்குது எடுத்துகிட்டேனா இங்கே மைனஸையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒன்று தான் இருக்கும் மீதி அப்புறம் இருந்தும் நம்ம மைனஸ் ஒன்று பை ரூட் ரெண்டு எடுத்துகிட்டால் இங்கே என்ன இருக்கும் ஓகேவா அதாவது ப்ளஸ் ஐ அப்படின்னு இருக்கும் இது வந்துட்டு மூணாவது மூலம் அடுத்து நாலாவது என்ன பண்ணுறோம் கே ஈக்குவல் டு மூணு அப்படின்னு போடுறேன் அப்போ இசட் ஈக்குவல் டு காஸ்ட் கேக்கு பதில் மூணு அப்படின்னு போட்டோன்னா மூவிரண்டு ஆறு ஆறு பை ப்ளஸ் பை அதாவது ஏழு பை பை ஃபோர் அப்படின்னு இருக்கும் ஓகேவா அப்போ இங்கே என்ன போடுறேன் ஏழு பை பை நாலு ஓகேவா அடுத்து ப்ளஸ் ஐ சைன் இங்கே ஏழு பை பை நாலு இப்போ இதையும் நம்ம வந்துட்டு சுருக்கி எழுதணும் காஸ் ஏழு பை எப்படி எழுதலாம் நாலு பை அதாவது நாலு பை ப்ளஸ் மூணு பை அப்படின்னு எழுதுனோனாலுமே நம்ம வந்துட்டு அடுத்த அந்த மூணு பையன் சுருக்க வேண்டியிருக்கோம் இப்போ நான் அதனால் எப்படி எழுதுறேன்னா எட்டு பை மைனஸ் பை அதாவது ஏழை வந்துட்டு எட்டு மைனஸ் ஒன்று அப்படின்னு எழுதலாமா எட்டுலேருந்து ஒன்னாக்கல் சைன்லருந்து ஏழு ஓகேவா பை நாலு வந்துட்டு ரெண்டுக்கும் தனித்தனியாக போட்டுக்கிறேன் ப்ளஸ் ஐ சைன் இங்கே எட்டு பை மைனஸ் ஃபைவ் ஏழை வந்து எட்டு மைனஸ் ஒன்று பை ஃபோரை வந்து தனித்தனியாக போகிறேன் இப்போ நம்ம அடி கொடுத்தோன்னா ரெண்டு ரெண்டாக நாலு இங்கேயோ ஒரு நாள் நாலு சாரி இரு நாங்கி எட்டு ஓகேவா அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள் காசு டூ பை மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அதாவது டூ பைனால் என்னது முந்நூற்றி அறுபது டிகிரி காசு முந்நூற்றி அறுபது டிகிரி மைனஸ் தீட்டா அதை நம்ம எப்படி எழுதலாம் காஸ் முந்நூற்றி அறுபது டிகிரி ப்ளஸ் தீட்டா அப்படின்னு இருந்தால் எதுனாலுமே முந்நூற்றி அறுபது டிகிரி ப்ளஸ் தீட்டானால் நம்ம தீட்டாவை மட்டுமே எழுதிக்கலாம் அதாவது காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி தான் சைன் முந்நூற்றறுபது டிகிரி ப்ளஸ் தீட்டா அப்படின்னு இருந்தால் அதை வந்து நம்ம சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம் இங்கே நம்மளுக்கு தீட்டாங்கிறது என்னது அப்படின்னா மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஓகேவா ப்ளஸில் இருந்தால் தான் நம்ம எப்படி எழுத முடியும் அதனால் தீட்டாங்கிறது மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் cos மைனஸ் pi பை ஃபோர் அப்படின்னா எழுதிக்கலாம் இதை விட்டுடலாம் அவ்வளோதான் ப்ளஸ் ஐ சைன் இங்கே நம்ம plus டிகிரி ப்ளஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தீட்டானு எழுதலாம் தீட்டாங்கிறது என்னது மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஓகேவா இப்போ நம்மளுக்கு காஸ் மைனஸ் தீட்டா காஸ் மைனஸ் cos காஸ் தீட்டா சைன் மைனஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் மைனஸ் சைன் தீட்டா ஓகேவா அப்போ நம்ம எப்படி எழுதலாம் இதை காசு மைனஸ் தீட்டாவை காசு தீட்டானே எழுதலாம் அப்போ காசு ஃபைவ் பை ஃபோர்னு எழுதிக்கலாம் சைன் மைனஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம் மைனஸ் சைன் தீட்டாக தான் எழுத முடியும் அப்போ மைனஸ் போடுறேன் ஐ சைன் தீட்டா என்னது ஃபைவ் பை ஃபோர் ஓகேவா இப்போ காசு ஃபைவ் பை ஃபோர் என்னது காசு நாற்பத்தஞ்சி டிகிரி என்னது ஒன்று பை ரூட் ரெண்டு மைனஸ் ஐ சைன் ஃபைவ் பை ஃபோர் சைன் நாற்பத்தஞ்சு டிகிரி என்னது ஒன்று பை ரூட் ரெண்டு இப்போ இதில் இருந்து நான் ஒன்று பை ரூட் ரெண்டை பொதுவாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் ஒன்றுன் இருக்கோம் இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஐ ஓகேவா இதுதான் வந்துட்டு நாலாவது மூலம் ஓகேவா இப்போ நாலு மூலம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று பை ரூட் ரெண்டு இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐ ஓகேவா அதை எழுதுகிறேன் ஒன்று பை ரூட் ரெண்டு இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐ கம்மா ரெண்டாவது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன்று பை ரூட் ரெண்டு இன்ட்டு ஒன் மைனஸ் ஐ மைனஸ் ஒன்று பை ரூட் ரெண்டு இன்ட்டு 1 மைனஸ் ஐ அடுத்து மூணாவது என்னதுன்னா மைனஸ் ஒன்று பை ரூட் ரெண்டு இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐ ஓகேவா மைனஸ் ஒன்று பை root ரெண்டு இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐ இப்போ நாலாவது என்னன்னு பாருங்கள் ஒன்று பை ரூட் ரெண்டு இன்ட்டு ஒன் மைனஸ் ஐ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பாருங்கள் ப்ளஸில் இருக்குது அதாவது 1 பை ரூட் ரெண்டு இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐ ஆனால் இங்கே ஒன் மைனஸ்ன்னு இருக்குது இது அப்படி எப்படி எழுதலாம்னா ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு எழுதலாம் அதே மாதிரி இந்த ரெண்டை பாருங்கள் மைனஸ் ஒன்று பை ரூட் ரெண்டுன்ட்டு ஒன் மைனஸ் ஐ ஒன் ப்ளஸ் ஐ இதே அப்போ ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு எழுதலாமா இப்போ இந்த ரெண்டையும் பாருங்கள் இது ப்ளஸ்ல இருக்குது இது மைனஸில் இருக்குது அப்போ நான் எப்படி எழுதலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று பை ரூட் ரெண்டு இது ஒரே இதா ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐய் ஓகேவா நம்மளுக்கு நிரூபிக்க சொன்னது இதுதான் இதுதான் அந்த நாலு மூலம் ஓகேவா அதாவது ஃபோ நான்காம் படி மூலம் மைனஸ் ஒன்னோட நான்காம் படி மூலங்கள் வந்துட்டு இதுதான் ஓகேவா எப்படின்னு நம்ம நிரூபிச்சிட்டோம் ஓகே இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ